இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய அற்புதமான தமிழ் கிரந்தங்களை நாம் உபன்யாச ரீதியா பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் அமிர்தாஸ்வாதிரி இந்த கிரந்தத்தை சில பாசுரங்களை பெரியவா நமக்கு வியாக்கியானம் பண்ண ரீதியிலேயும் ரொம்ப டீப்பா இல்லாம மேலோட்டமான கருத்துக்கள் இளைய தலைவருக்கு புரியும்படியாக சில விஷயங்களை விஞ்ஞாபனம் பண்ணோம். அதுல எம்பெருமான் வஸ்துடைய தாரதமியத்தை காட்டின நமக்கு. கௌஸ்துபத்திலே வசந்தான வஸ்து எது, மாலுகந்த வாசரி யாரு, இவரே கட்சி நகருக்கு ஒப்பானது இந்த லோகத்திலே எதுவும் இல்லை, முக்தி தரும் நகர் எடு முக்கியமான கட்சின்னு சொன்ன மாதிரி இந்த விஷயமானது சொல்லின்னு வந்த சுவாமி தேசிகன் நம்மளுடைய இதுல க்ஷீராப்தியே ரொம்ப வசந்து பிராட்டி அவதாரம் பண்ண க்ஷீராப்தி வசந்தது. அப்படி எல்லா புண்ணியர்களையும் எம்பெருமான் திருவடியிலே பட்டதாலே புனிதம் பட்டதான கங்கை வசந்தவள், புஷ்பங்களிலே திருத்துழாய ரொம்ப வசத்தி என்று சங்கத்திலே வலம்புரி சங்கையும் வசத்தி என்று சாதிச்சு நமக்கு தற்பூர்வம் அதுக்கு முன்னாடி அஞ்சல் விபத்தை பேசினோம். கண்ணன் கடல் தடவை கூப்பிய கையன் பெறுவதனை யமுனை திரவராகி நம் ஆளவந்தா நமக்கு காட்டியபடியே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டினர். இன்றைய தினம் ஒரு விசேஷம். இன்றைய தினம் பகல்பத்து 5ஆம் உற்சவம். நமக்கு இன்னைக்கு வாச்சிருக்கிற பாசமும் நம்மாழ்வார் பாசுரமா வந்திருக்கு. ஏன் நம்மாழ்வார் பாசுரம் இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா, எல்லா ஜீவாத்மாவும் எம்பெருமானுடைய திருவடியை நம்ம சிரச வைக்கிறதுக்கு அவனுடைய பாதையோடு சேர்ந்த அந்த திருவடியில நம்ம சிரச வச்சு எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு சடகோபனுடைய அருளானது நமக்கு முக்கியமா தேவைப்படுறது என்பதான சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தா இருக்கு. ரொம்ப சொன்னார் நமக்கு ஒரு இன்ஃபினிட் என்ஜாய்மெண்ட் கொடுக்க வேண்டிய யாருன்னா பெருமாள் கொடுக்க போறார். அவன் ஒருவனே லோகத்தை சர்வசக்தனாய் இருக்கான். நமக்கு அப்படிப்பட்ட அந்த அந்தமிலா பேரின்பத்தை அருந்துவதற்கு நமக்கு யோகிதை எப்படி கிடைக்கிறதுனா கொஞ்சம் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே அந்த யோகிதை நமக்கு கிடைக்கிறதுன்னு பெரியவா நிர்வாகம் பண்றான். இதுக்கு முந்தினே நாம் எத்தனையோ பிறவுகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். எத்தனையோ எண்ணற்ற பிறவுகள் எடுத்து ஒரு அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமண பிறவியிலே நாம் பிறந்து உபநியாய சம்சாரங்களை நாம் ஏற்றுண்டு ததனந்தரம் நாம் அத்தியனம் பண்ணி யார் ஆச்சாரியன்னு தெரிஞ்சுண்டு அவரிடத்திலே நாம் பரசமர்ப்பணத்தை பண்ணத படனாக நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண போறார். இந்த ஆச்சாரியன்ட்ட போய் சேர்றமே அது எப்படி நடக்கிறது? மந்திரம்னு ஒன்று சொல்றாளே, மந்திரம்னா என்ன, மந்திரத்துல வழி என்ன, அந்த வழியை காட்டுகின்ற அந்த ஆச்சாரியால் யார் நமக்கு, அவ எப்படி நமக்கு அந்த வழியை காட்டி கொடுக்குறா, அந்த பெருமைதான் என்ன? தந்தைன்னு ஒருத்தருக்கானே, அவன் லோகத்துக்கு யார் தந்தை? இப்படி எல்லாம் ஒரு பாசுரத்துல நம்மாழ்வார் பேசி நமக்கு அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலேதான் எம்பெருமானுடைய திருவடி தாள்கள் நமக்கு கிடைக்கிறது சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஒரு பாசுரத்திலே ரொம்ப அற்புதமா பண்றாரு. இது எப்படின்னு கேட்டா, இந்த அத்தியன உற்சவத்தின் போது இந்த பாசுரம் நமக்கு பிராப்தமாயிருக்கு. இன்றைய தினமானது பகல்பத்துல எல்லா உற்சவத்தையும் 5ஆவது உற்சவம். இன்றைய தினம் என்ன செய்வான்னா முதலாயிரத்துல வந்து திருச்சந்த விருத்தம் திருமாலை சேவிச்சு அதுக்கடுத்து திருப்பள்ளி எழுச்சி அப்புறம் அமல்நாத் பிரான் செஞ்சு கண்ணியன் சுட்டாம்போட இன்னைக்கு உற்சவம் முடியறது பாசுரத்தோட. நாளையிலிருந்து பெரிய திருவள்ளி தொடக்கம் கலியன் பாசுரங்கள். இந்த விஷயம் இன்னைக்கு நான் உபன்யாசம் பண்ணும்போது இப்ப நமக்கு காட்டி கொடுத்தாரு. இந்த நம்மாழ்வாரை யார் நமக்கு காட்டி கொடுத்தா அப்படின்னா மதுரகவிகள் காட்டி கொடுத்தாரு இல்லையா? அந்த மதுரகவியினுடைய கண்ணியன் சுத்தாம்பு பாசுரம் தான் இன்னைக்கு சாத்துமர பாசுரம். பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்னு. என்னாலே நம்மாழ்வாருக்கு எந்த பயனும் இல்லை, பயன் இருக்கோ இல்லையோ இந்த நம்மாழ்வார் என்னை சீரியவர்களே திருத்தி பணிகொள்கின்றார் என்பதானது அந்த பாசனத்துடைய தாற்பயாகும். பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வார். புயல் நின்ற அவள் சூழ் குருகோர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கடற்கு அன்பையே என்று ஆச்சாருடைய திருவடிக்கு தன்னுடைய அன்பை கொடுக்கிறார் யாரு? சுவாமி மதுரகவிகள். அப்படிப்பட்டதான மதுரகவியாலே ஆச்சாரிய ஸ்தானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம் இன்னைக்கு மதுரகவியுடைய பாசுரம் முடியும் தருவாயில வாய்ச்சிருக்குன்னா அவருடைய ஆச்சாரியன் இவர். இவர் லோகத்துக்கு மொத்தமும் ஆச்சாரியன் சுவாமி நம்மாழ்வார். அழகா காட்டுறார் எம்பெருமான் எப்படி நமக்கு பரம் உபகாரனாய் இருக்கான், எத்தனை உபகாரங்கள் எம்பெருமான் நமக்கு பண்றான் அப்படின்னா நம்ம வழக்கமா சொல்ற பதில் பெருமாள் எனக்கு ஒண்ணுமே பண்ணல, ஒரே சோதனை. இங்க உடம்பெல்லாம் நோக்குறது, இந்த ப்ராப்ளம், யூட்ரஸ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், யூரின் பேக் சரியில்லை, அப்ப பார்த்தாலும் மார்வழிக்குது, முதுகு வலி, உக்காண்டா முட்டு வலிது, 1 மணி நேரம் கம்ப்யூட்டர் உட்கார முடியல, லோன் கட்டி மாற முடியல, ஒரு பிளாட்டு கூட சொந்தமா இல்லை எனக்கு சென்னையில, என்ன பண்ண வாடகைல 30 வருஷமா இருக்கு, குடும்பம் இன்னும் நிம்மற வேலை, சுவாமி பொண்ணுக்கு கல்யாணம் குதிரை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேரன்பு வீடு இருக்கு, அதுக்கு பெருமாள் நமக்கு பரம உபகாரனாய் பண்றான். இது எல்லாமே கமர்ஷியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில வந்தாதான் இந்த விஷயங்கள் புரியும். எல்லாருக்கும் கமர்ஷியல் லைஃப் இருக்கு, உலகத்து அடியனுக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த திவ்ய சூக்திக்கு அனுபவிக்கணும்னா அந்த மைண்டை பிளாக் பண்ணி வெளில கொண்டு போயிட்டு அது உள்ள ஒரு பகவத் விஷயத்தை கொண்டு வந்துட்டாக்கா நமக்கு அழகா இந்த பாசனங்கள் புரிஞ்சு யோ இவ்வளவு பெருமாள் நமக்கு பண்றான்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படின்னா இந்த பாசனத்தை விண்ணப்பிச்சு மேல உபன்யாசம் பண்றடிய அந்த விழா பேரின்பம் அருந்தவேற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தவினை நிரவறியல் ஒழுகாதம்மை முன்னிலையாம் தேசிகருதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தை என நின்றதனை திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு அருளினால்னு முடிக்கிறார் பாசுரத்தை. அருள்னா என்ன சுவாமின்னா? ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுகிரகம். யாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா சடகோபன் ஆகிய சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகம் கிடைச்சிருந்தது இல்லையா? அவருடைய அனுகிரகத்தின் பரிபூர்ண பயனின் காரணமாக தலை வைத்தோம்னு சொன்னார். எங்க தலை வைக்கிறோம் ஜீவாத்மா எல்லாம்னா திருமால் தாளில் தலை வைத்தோம். மால் தாள் இருக்கா? இல்லை. மால்ல வியாமகம் நிறைந்தவனாச்சு, ஜீவாத்மா மேல வியாமகம் நிறைந்தவனாச்சேன்னு சொன்னா இல்லை, இவன் திருமால்னா விராட்டி சம்பந்தப்பட்டதான திருமால், இவன் திருநாராயணன் தாளிலே தலை வைத்தோம் சொன்னார். அதுக்கு முன்னாடி இந்த பாசுரத்துல கீழேந்து பார்த்தாக்க தனின்னு ஒரு பதம், தனித்திருமாலாய் இருக்கான் இவன், லோக சகல ஈஸ்வரருக்கும் இவன் ஈஸ்வரனாய் இருக்கான் இல்லையா? சகல ஈஸ்வரனுக்கும் இவன் ஈஸ்வரனாய் இருக்கான். அப்படிப்பட்ட தனி நின்ற திருமால் இவன் அப்படின்னு சொன்னா அப்ப இவனுடைய ஸ்தானம் என்ன? ஒரு தகப்பனாசம். இந்த குடும்பத்துக்கு இவர் தனி ஆழ்சார் அப்படின்னு சொல்லும் போது அந்த குடும்ப தலைவனை தான் அந்த அந்த சொல் போய் சேர்றது இல்லையா? அப்போ இவன் தந்தை என நின்ற தனித்திருமாள் இருக்குதா? அப்படிப்பட்ட திருமாலுடைய திருநாரணன் தாளிலே தலை வைத்தோம். யாருடைய அனுகிரகத்தாலேன்னா நம் சடகோபனாகிய ஸ்ரீ சடாரின்னு சொல்றமே, அந்த பாதுகைக்கு சடகோபனும் சொல்ற அவரே நம்மாழ்வாருன்ட்டு பாதுகாசகத்தை வியாக்கியானம். பாதுகாசகர உபன்யாசம் தனியா ஒண்ணு போயிட்டு இருக்கு. அடியனால பாதுகா அனுகிரகம் பண்றார். அது உள்ள போனா இத்தனை வருஷம் இந்த சப்ஜெக்ட் நான் கத்துக்காம இருக்கணேன்ட்டு என் பேர்ல எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அந்த வியாக்கியானம், அந்த அம்மாண்டவன் வியாக்கியானத்தை சேவிக்கும் போதும் என்னமோ சுவாமி யாக்கையெல்லாம் சேவிக்கும் போது இந்த கிரந்தத்தை இத்தனை வருஷம் நான் கற்றுக்கலையே அப்படின்னு என் மேல எனக்கு அவ்வளவு கோபம் வந்தது. ஏன்னா அப்படி ஆழ்வார போற்றி வந்து புகழரா அந்த பாதுகையின் பெருமையானது அப்படி பறக்க பேசப்படுறது. சுவாமி தேசிகனாலே பாதுகா சகஸ்ரம் மொத்தமும் ஆழ்வார்னு கொண்டு போனா இப்படியா ஆழ்வார் அனுகிரகம் பண்ணுவார் நமக்கு. இப்படி இந்த பாதுகா பண்ணுமோ ராம பாதுகைக்கு ரங்க பாதுகைக்கு இப்படி ஒரு மகிமையா, ரங்கனை விடவும் ராமனை விடவும் கண்ணனை விடவும் அப்படி மகிமை வாழ்ந்ததே பாதுகா சகஸ்ரம்னு கொண்டு போறா. அப்படி அப்படிப்பட்ட எம்பெருமான் எந்த திருவடியிலே அந்த பாதுகையை சேர்த்துப்பானோ அந்த திருவடியிலே கொண்டு நம்மை சேர்ப்பிப்பது யாருடைய கைங்கரியமா இங்க இருக்குன்னா சுவாமி நம்மாழ்வாருடைய கைங்கரியமா இந்த இடத்துல இருக்கு. தந்தையன நின்ற தனி திருமால் தாளில் தலை வைத்தோம்னா சரி சார் கொண்டு சேர்த்துட்டேர், நீ என்ன பண்ண ஆழ்வார் உன்னை கொண்டு பெருமாள் திருவடியில தலை வைக்கிறதுக்கு அனுபவ பண்றது அப்படின்னு கேட்டாக்க ஒன்னே ஒண்ணு, நான் பண்ண சரணாகதி. அதுக்கு பெருமாள் என்ன பண்றானா எப்படி பண்றானா அடிமை கொள்றான், நம்மை தாசபூதர்களாக்கி வானேற்றி வானுலகத்துக்கு பெருமாள் இந்த ஜீவாத்மாவை கொண்டு போறேன். அதுக்கு முன்னாடி பெருமாள் இந்த ஜீவாத்மாவை ஸ்வீகரிச்சுக்கணும்னு நான் இந்த ஜீவாத்மா பரிசுத்தமான வஸ்துவா இருந்ததான் பெருமாள் ஸ்வீகரிச்சுப்பான். அதனாலே நம்முடைய அந்த இந்த மலம் நிறைந்ததான இந்த சரீரத்து உள்ள பெருமாள் இருக்கான் அந்தரியாமியா, ஆர்தனாவும் இருக்கான். சுவாமி நம்மளை சுத்தப்படுத்தி இந்த பெருமாள் வழிப்படுத்தி வழியும் காட்டின்னு சொன்ன. ஏ ஜீவான், நீ என்னை வந்து அடையணும்னா ஒரு ஆச்சாரியன் வேணும்ட்டு நல் பாதைய பெருமாள் காட்டுற நமக்கு. அந்த காட்டி அந்த பாதையில நீ பிரவேசம் பண்ணணும்னா என்ன சுவாமி அப்படின்னா மந்திரத்தின் வழியும் சொன்னார். மந்திரமும் மந்திரத்தின் மந்திரம்னா என்ன, எங்க துவயமந்திரம் 3 மந்திரம் ரகசியங்கிற ரகசிய திரயம் இருக்கு. இது எல்லாம் ஆச்சாரியால் நமக்கு கொடுப்பா. இந்த மந்திரத்தை உனக்கு யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தாக்கா நல்ல ஆச்சாரியால் சொல்லி தருவாடா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆச்சாரியால்கிட்ட எப்படி போறது சுவாமி அப்படின்னா அதுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றோம். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நாளைக்கு ஸ்ரீமத் ஆண்டவனும் ஐஷிங்கோ எனக்கு வந்து சரணாகதி பண்ணி வைக்கிறா இல்ல சமாஷ்டம் பண்றா சுவாமி அப்படின்னு சொல்லும் போது காத்தால 7 மணிக்கு குளிச்சுட்டு வாப்பா, 8 மணிக்குள்ள வந்துடு, தீட்டுப்படாம வா, இல்ல இங்கோ தீர்த்தாம அடிப்போம் நான் வா ஒரு அனுஷ்டானம் சொல்றா, சன்னதியிலோ ஸ்ரீமட்டத்திலயோ ஆசிரமத்திலயோ சொல்றா. நம்மளும் கிட்ட ஒரு ஏசி கார் எடுத்துட்டோ இல்ல ஒரு ஆட்டோ பிரைவேட் டாக்ஸி பிடிச்சிருந்தோ வேலைக்கு போய் உட்காந்து சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம வந்து குளிச்சதை குளிக்காம போனது மாத்திக்காம போய் எது கையில வந்து பவித்திரம் போட்டு உட்காந்துடுறோம், சங்கல்பம் பண்ணிட்டு அதுவெல்லாம் பண்ணி வச்சிடுறா. இப்ப உங்கே போறதுக்கு யார் உபயோகப்படுத்தா உங்களுக்கு, ஆட்டோ டிரைவரோ இல்ல செல்ஃப் டிரைவிங்கோ இல்ல டாக்ஸி டிரைவரோ கொண்டு ஆசிரமத்தையும் மடத்தையே விடுறோம் அம்மா இல்லையா. இப்போ இந்த பஸ் ஆட்டோ காரு இது எல்லாம் மடத்து பக்கமும் ஆசிரமத்து பக்கமும் போறது, போன உடனே உள்ள என்ட்ரி ஆகி நம்ம ஆச்சாரம் பண்ணிட்டு ஆச்சாரியன் நம்மளுடைய பரத்தை ஒப்படைக்கிறோம் பெருமாள் அவர்கிட்ட சரணாகதி ஆயிடுதுன்னு சொல்றார். இப்ப ஆத்துலேருந்து கிளம்பும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடலாம் இல்லையா, இல்ல வண்டி பிரேக் டவுன் ஆகலையா, இல்ல இன்னைக்கு பண்ண சரணாகதி தட்டி போய் 10 நாள் கழிச்சு போலாம் இல்லையா, இல்ல சரணாகதி பண்ணிக்கு போகும்போது கூட அந்த எந்த ஜீவன் போறதோ அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாம் நடக்காம பெருமாள் நம்ம கூடவே டிராவல் பண்றோம். அதுதான் தேசிகரிடம் உன்னைய சேர்த்து நல்ல ஆச்சாரியாள்கிட்ட கொண்டு சேர்க்கிறான் இந்த பெருமாள். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நான் ஏசி கார BMW வச்சுட்டு இருக்கேன் சார், 50 லட்சம் வச்சுட்டு இருக்கேன், அந்த கார் வேலைன்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டு கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் தான் கொடுக்கும், அந்த வண்டியை ரொம்ப அப்பாட்டா காரனாலும் போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் வண்டி ரிப்பேர் ஆகாம கொண்டு சேர்க்கறது யாரு, பெருமாள் கூட வந்துட்டு இருக்கான் நம்ம பெருமாள். நம்ம டிராவல் பண்ணி இவன் அடா இந்த ஜீவனை நம்ம மிஸ் பண்ண போறோமே, இவன் என் சொத்தாச்சின் பெருமாள் நம்ம கூடவே வந்து ஆச்சாரிய ஸ்தானத்தை பக்கத்துல இருந்து ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறத பார்த்து, அதாவது இந்த தேகத்தினுடைய நெறியான சமயத்திலே வந்து அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வா சாதித்த மாதிரி தேக அவசானத்தின் போது இந்த ஜீவனை ஆச்சாரியன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக கொண்டு போறானே பெருமாள் கொண்டு போறான். இப்போதைக்கெல்லாம் மூல காரணம் என்ன, அவன் கொண்டு ஆச்சாரத்தை நம்ம சேர்க்கிறான். இன்னைக்கு ஒரு சம்சர்க்கம் ஒரு ஆண்டவன் சுவாமிகிட்டயோ ஐயங்கிட்டயோ கிடைக்கிறதுனா என்ன, அந்த கடாட்சமானது நமக்கு கிடைக்கவே தான் கிட்ட கொண்டு அவட்ட சேர்க்க நித்தியம் பாதுகாத்திருத்தமோ இல்ல ஸ்ரீமடத்துல சுமனுடைய சேவையோ கிடைக்கிறதுனா இல்ல திவ்ய செம்பெருமான் சேவையோன்னா அவனுடைய அனுகிரகம் அதுவும் அவனது இன்னருளே என்று சொல்லும்படியாக கிடைச்சிருக்கு இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் இதுக்கு முந்தின என்னாது அப்படின்னாக்கா முந்தை நிலைன்னு ஒரு படம் போட்டதுல அதுல முந்தை வினை ஆகிய எத்தனையோ ஜென்மா இந்த ஜீவாத்மா எடுத்திருக்கு. மாறி பலபிறப்பும் பிறந்து எத்தனையோ ஜனம் புழு பூச்சி மரமட்ட ராஜா ராணி ஒரு ஹம்சமாகவோ இல்ல ஒரு யானையாகவோ குதிரையாகவோ இருந்திருப்போம், ஒரு சர்பமா கூட இருந்திருப்போம், சாக்கடையில உள்ள புழு கூடமா அதுவா நாம இந்த இருந்திருப்போம். முன்னிருக்க ஞாபகம் நமக்கு இல்ல சுவாமி. இதெல்லாம் முந்தவினை நிரவலியில் ஒழுகாதம்மைன்னு மூணாவது பேர்ல சொல்ற சுவாமி தேசிகன். என்னன்னா அப்படிப்பட்டதா ஒரு துர்பாகியம் உனக்கு வேண்டாம். ராஜாவை இருந்துட்டு போறேன், சோழ ராஜாவா கூட இருந்துக்கலாம், நமக்கு தெரியாதே. ஆனா இன்னைக்கு ஸ்திதி என்ன சுவாமி, இந்த ஜீவன் திருப்பி பிறந்திருக்கு, ஏதோ ஒரு சச்சங்கத்துல வந்து ஏதோ அனுகிரகத்தால வந்து இருந்திருக்கு, அதை வந்து வீணடிக்க கூடாதுதான் சம்பிரதாயம் நமக்கு. அப்படிப்பட்ட இந்த பெருமாள் முந்தவின நிறவடியில் ஒழுகாதி அம்மை அப்படின்னு சொன்னார். இந்த ஜீவாத்மாவை வேறு வழியிலே செல்ல விடாமல் அறிவுடனே என்றும் காத்து. நமக்கு தர்மபூத ஞானம்னு ஒண்ணு இருக்கு, இது காலக்ஷேபம் பண்ணுவாளுக்கு மட்டுமே இந்த வரி புரியும். லோகத்துல வந்து ஞான வஸ்து 5 விஷயம். ஒண்ணு ஜீவாத்மா சுயமாவே ஞானவான். இந்த ஜீவ என்னை போல நான் எனக்கு நான் ஞானவான், எனக்கு உள்ள ஒரு ஞானம் இருக்கு, அதான் தர்மபூத ஞானம், அதுவும் ஒரு ஞானம் சரியா. அது மாதிரி லோகத்தை சிருஷ்டி பண்ற பெருமாள் திவ்யமங்க விக்கிரகமே ஞானஸ்வரூபம். பெருமாள் திவ்யமங்க விக்கிர ஸ்வரூபத்திற்கு அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கு, அது ஒரு தர்மபூத ஞானம். 4 ஞானம் ஆச்சு. இன்னொன்னு என்னன்னா சீவகண்ட லோகம் பூர்ணமான ஞான லோகம். ஆக சீவகண்டத்துல இருந்து இந்த பூமி வரைக்கும் பார்த்தாக்கா 5 ஞான வஸ்து இருக்கு. இந்த ஞான வஸ்து எனக்கு ஞானம் இருக்கு, நானே ஞானவான் தான், ஆனா என் ஞானம் எனக்கு தெரியாது. என் ஞானத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் தர்மபூத ஞானத்தின் மூலமாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த விஷயம் வந்து ஒருவரை தான் சொல்ல முடியாது. இது ஃபுல்லா காலக்ஷேபத்தை கேட்டு தனியான ஒரு பங்கி. இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொன்னாதான் அடியன் புரியும் இந்த விஷயம். அதனால வரி மட்டும் கோடிட்டு காட்டு அடியன் மேல பேசம் பண்றாரு. இப்படிப்பட்ட அடியோமை அறிவுடனே என்றும் காத்துன்னு சொன்ன என்றும்ன்ற பதம் போட்டிருக்காரு ஆழ்வாரு சுவாமி தேசிகன். இங்க என்றும்னா இங்க அறிவு இருக்கு, ஆனா இந்த அறிவானது சிற்றறிவுன்னு சொன்ன. சிற்றறிவுன்னா சாமியமான சிற்றின்பத்தை நாடுகின்ற அறிவு இல்ல. இதுக்கு இந்த அறிவுக்கும் பெருமாள் யாருன்னு தெரியும். இப்போ நமக்கு அடியனுக்கு பெருமாள் யாருன்னு தெரியுது, திவப்பிரபந்தம் என்னன்னு தெரியவே தான். இப்போ இதை கத்துன்னு 10 பேர் சொல்லி வச்சு உங்களுக்கு விஷயம் சொல்ல முடியுது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு அறிவு உங்களுக்கு இருக்கு. அந்த அறிவின் மூலமாக இந்த உபன்யாசத்தை கிரகிக்கக்கூடியதான தன்மை பெருமாள் உங்களுக்கு கொடுத்துருக்கான், இல்ல சந்தை சொல்லிக்கிறவன் நான் தன்மையை கொடுத்துருக்கேன். அப்போ அறிவு இருக்கு, ஆனா இது வந்து நிச்சயமான அறிவு இல்ல, ரொம்ப பெரிய ஞானம் இல்லை. இது எல்லாத்தையும் விட அப்படியே தாமரை புஷ்பம் மலர்வது போலே ஒரு ஞானம் இருக்கு, அதுதான் பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஞானம்னு பேர் இருக்கு. அது எங்க கிடைக்கும்? நான் சீவகண்டத்தை தான் கிடைக்கும். அந்த ஞானம் எப்படின்னாக்கா இப்ப பாருங்க பெருமாளுடைய அனுகிரகம் எப்படி இருக்குன்னா, இங்க இருக்கும்போது ஞானம் கொடுத்துருக்கான், நம்மளுடைய கர்மத்தினாலே அந்த ஞானத்தினுடைய பரிபக்குவமான எல்லை வரைக்கும் நம்மளால போக முடியாது. எனக்கு என்ன தெரியும் சுவாமி, இன்னைக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் எத்தனை மெசேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு MA படிக்கணும், BA படிக்கணும், PhD வரைக்கும் போகலாம் சுவாமி. இத்தனோண்டு அவன் கொடுத்த ஞானத்தை நம்ம இத்தோண்டு சாதிச்சிருக்கோம். ரொம்ப முட்டி அடிச்சா 4000 கத்துக்கிறேன், 4000 கத்துலாம் சப்தகாண்ட வேதம் கத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன சுவாமி பண்ண முடியும்? இல்ல நான் பெரிய சயின்டிஸ்ட் அதளவில் தான் போக முடியும், இமயமலை ஏற முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒரு சப்ஜெக்ட் ஒரு லெவல், அது 100%க்குன்னா நம்மளால 3%, 4% தான் யூஸ் பண்ண முடியுது நம்ம மூளை, அவ்வளவுதான் இருக்கு இந்த இடத்துல. அப்படி பெருமாள் இந்த ஞானம் கொடுத்துருக்கான். நம்மளுடைய அந்த பிரவேசத்தன்மையானது நம்மளுடைய கர்ம பந்தத்தாலே என்ன பண்ணுறது? அழுத்தி தள்ளுறது. அப்போ ஞானத்துடைய பரிபக்குவ நிலையானது நம்மளால விகாசத்தை, அந்த விகாசமான ஞானத்தை நம்மளால அடைய முடியல. இங்கேயும் அந்த மாதிரி ஞானம் கொடுத்துருக்கான் பெருமாள். ஆனா நீ எப்ப அதை அடைய முடியும் அப்படின்னா அங்கேயே ஞானம் தரான். எங்கன்னா சீவகண்ட லோகத்தையும் ஞானம் கொடுத்துருக்கான். இப்ப அடியனே போன ஜென்மத்துல ஒரு ஒட்டகமாவோ ஒரு அஸ்வமாகவோ குதிரையாவோ இருந்தேன்னா அதுக்கு உண்டான ஞானம் உண்டு, அந்த வஸ்துக்கு உண்டான ஞானம் உண்டு. ஆனா இந்த பகுத்தறியும் ஞானமானது மனுஷனா இருக்கவாளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுலயும் எம்பெருமானை தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானமானது வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த வேதம் அதிகரிக்கக்கூடியதான அந்த விஷயத்துல பிராமண ஜென்மத்திலே பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கான். அதுலயும் சச்சம்பிரதாயமான ஆழ்வாருடைய திவ்யசுக்திய கத்துக்கிறதுக்கு ஒரு பெருமாள் இதுவும் அவன் அனுகிரகத்தை கொடுத்திருக்கான். இது எல்லாம் அவன் பண்ற விஷயம்தான். இது எல்லாத்தையும் பெருமாள் அறிவுடனே என்றும் காத்து நம்மை புத்தியோட இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுது அவன் தான் பண்றான். ஸ்ரீமத் ராமாயணம் தெரிஞ்சுக்க சொல்றான், பாகவதத்தை படிக்க சொல்றான், காலக்ஷேபம் பண்ண சொல்றான், ஆச்சாரத்தை வினயத்தோடு இருக்க சொல்றான், திமுறாவும் பேச சொல்றான் பெருமாள். இந்த திமிருத்தனமானது நம்ம கர்மாவால வருது எல்லாமே. பெருமாளை நோக்கி போ, அவனுக்கு ஒரு சாமரம் போடு, கங்கை மண்ணு, ஒரு பாசுரம் பாடி, இல்ல சன்னையில் தெரிச்சு கோலம் போடு, ஸ்திரீகளுக்கு கோலம் போடுன்னு சொல்ல ஞானத்தை அவன் கொடுக்குறான். ஆத்துல வந்து ஆத்துக்காட்ட சண்டை போறதும் சரி, வைஃப் கிட்ட புருஷன் சண்டை போறதும் சரி, எல்லாமே வந்து நம்மளுடைய தௌர்பாகியத்தால் ஏற்படக்கூடியதான் வஸ்து அந்த இடத்துல. அப்படி எல்லா ஞானமும் இருக்கு. இந்த ஞானம் பகவானுக்கு மட்டுமே உரியது என்பதானது 24 மணி நேரம் 365 days எல்லாருமே. இனிமே நான் இந்த லோகத்தை பிறக்க போதில்லை என்று சொல்லும் போது வைகுண்டம் போகும்போதுதான் அந்த ஞானமானது, அதுதான் பரிபூர்ணமான ஞானமாய் விகாசமாய் நமக்கு கொடுக்கிறான் பெருமாள். அது அவனுடைய பரம அருள் அப்படின்னு. அந்த ஞானம் எங்க கிடைக்கும்னா அந்தவிலா பேரின்பத்திலே கிடைக்கும். அந்தவிலா பேரின்பம் எங்க இருக்கு சுவாமின்னா சீவகண்ட லோகத்துல இருக்கு அந்தவிலா பேரின்பம். அந்தவில் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் அந்தவில்னா என்ன? இன்ஃபினிட் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபினிட்னா என்ன? அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இதான் சுவாமி ஃபைனல். அதோட ஃபைனல் அப்படியே இருக்கும். ஃபைனல் அப்படியே இருக்கும். 1000 times அப்படின்னா 1000 times இருக்கும். அது ஒரு பசங்களுக்கு குறையாது. எப்படி குறையாதுன்னா பெருமாள் எந்த லெவல் வரைக்கும் தன்னுடைய அந்த என்ஜாய்மெண்ட் சொல்றாமே அந்த இன்பத்தை அனுபவிக்கிறானோ அது வரைக்கும் வைகுண்டத்திற்கு ஒவ்வொரு வஸ்துக்கும் முக்த ஆத்மாவுக்கும் நித்தியசூரி கோட்டிற்கும் பெருமாள் கொடுக்கிறான். தான் அனுபவிக்கிறதை ஒரு தராசுல அப்படி முள் சரியா இருக்கான் பெருமாளுடைய தராசு. என்ன அனுபவிக்கிறானோ அப்படியே கொடுக்கலாம் பெருமாள். அப்ப பாருங்கோ, எல்லா எத்தனையோ சம்பிரதாயம் இருக்கு இந்த லோகத்துல. எத்தனையோ சம்பிரதாயம்னா வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதுவிகல்பா பிணங்கும் சமயம் பலபலவாக்கின எல்லா சம்பிரதாயத்தையும் பெருமாள் தான் ஏற்படுத்தான். எது உணா இருக்கட்டும், சிறுவையா இருக்கட்டும், குள்ளாயா இருக்கட்டும், எது உணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் திருவடி அடைஞ்சு மறுபிறவி அறுத்து அழியா வானில் வைப்பதான சம்பிரதாயமானது நம் ஆழ்வாராதிகளும் பாஷிகாராதிகளும் சுவாமி தேசிகனும் காட்டியதான சத்சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவம் தான் என்பது வசதி இடத்துல இல்லையா? அப்படிப்பட்டத அனுகிரகத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கிறான். இது பெருமாள் செய்யும் மகோபகாரங்கள் ஆறுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிர்வாகம் பண்றான். இந்த பாசுரத்தை முதல்ல இருந்து திருப்பி சிவங்கி பாடியன்னு சொன்னது அர்த்தமானது கீழேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மேலே ஒரு வழியா சொல்லும் போது கோர்வையான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். முதல்ல சொன்னது உங்களுக்கு புரியறதுக்கோசம் சொன்னேன். இப்ப பாசுரத்துலேருந்து அப்படியே அந்த விஷயத்தை அத்தியாகாரம் பண்ணி எடுத்துட்டா அது ஒரு ரசமாயிருக்கும் பாருங்க. இப்ப ஃபுல் பாசுரம் புரியும். அந்தமிலா பேரின்பம் அருந்தவேற்கும் எவனொருவனுக்கு சிவகண்டத்துல போய் கைங்கரியம் பண்ண வேண்டும், அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த கலங்கா பெருநகரிலே இமையோர்வா தனி முட்டையிலே சுத்த சத்துவமான லோகத்திலே ஞான லோகத்திலே இருக்க வேண்டும் எவனொருவனுக்கு அந்தமிலா பேரின்பம் அருந்தவேற்கும் அடியோமை. அடியோமை எம்பெருமான் எப்பவுமே தாசபோதனான இந்த சிறிய ஞானத்தினை அறிவுடனே என்றும் காத்து. எனக்கு புத்தி வந்து இந்த இகபரலோகத்தையும் கொடுக்குறான் சுவாமி, வைகுண்டத்தையும் கொடுத்துருக்கான் எனக்கு காத்து. முந்தவின இரவடிகள் போன ஜென்மால எப்படி இருந்தேன்னு தெரியாது எனக்கு. உருவா இருந்தோம் பள்ளியா இருந்தோம் தெரியாது. திருப்பி புனகா இந்த சம்சார சாகத்தை என்னை கொண்டு தள்ளாம இன்னொரு ரவுண்டு வாடாக்கு வந்து என்னை தள்ளாம அறிவு முந்தவினை நிறவரையில் ஒழுகாது எம்மை இந்த ஜீவாத்மாவை முன்னிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து ஒரு ஆச்சாரிய முன்னாடி கொண்டு வைக்கிறான் பெருமாள். இப்ப தெரிகிறதா அவங்களுக்கு என்ன அந்தமிலா பெரும்பம் என்றதானது பெரிய பொக்கிஷம். அது ஒரு உபகாரம். தாசன் அவன் திருவடிக்கு என்ன தாசன் ஆக்கின்றான், அதுவே பெரிய உபகாரம். வேற சம்பிரதாயத்தை கொண்டு சிலுவை போட்டுன்னு போடான்னு சொல்லாம ஆழ்வா சம்பிரதாயத்தை கொண்டு நிறுத்தினான், தேசிகனுடைய திருவடி வாரத்தை கொண்டு நிறுத்தினான். இது ரெண்டாவது உபகாரம் பண்றான். அறிவுடனே காத்தான் பெருமாள் என்னை, இன்று மட்டுமில்லை என்றும் காத்தான் என்பது நாலாவது உபகாரமானது. முந்தவன நிறவழியில் முன்னாடி இருக்க ஜென்மாக்களை எத்தனை ஜென்மா கோடி ஜென்மா நான் எடுத்திருப்பேன். அதனந்தரம் எனக்கு ஒரு பிராமண ஜென்மா கிடைச்சது. அத்தியனம் பண்ண பரவாயில்லை கிடைச்சி ஆழ்வாராதிகளை ஆச்சாரியால காட்டி கொடுத்தான். அந்த முந்தவி நிறவடிகள் ஒழுகாதி அம்மைன்றது அஞ்சாவது உபகாரம். சரியா? முன்னிலையாம் தேசிகரதம் ஒன்னே சேர்த்து ஆச்சாரியால் முன்ன கண்டு காட்டி கொடுக்கிறார். எத்தனையோ நம்ம சம்பிரதாயத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது நம்மளுடைய பந்துக்கள் கூட வந்து அவ ஆச்சாரியால் யாருன்னு தெரியாமையும் தெரிஞ்சும் அவளை ஆசிரியிக்க முடியாமையும் ஆசிரியக்க நினைச்ச போது அவளை அந்த ஸ்திதியிலே வந்து அந்த இடத்தை வந்து அமர முடியாததையும் ஆச்சாரம் இருக்கான்னு தெரிஞ்சினும் போகத்துக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லாதையும் திவிருத்தனத்தோடையும் எத்தனை பேர் இருக்கா நம்ம ஃபேமிலி சுத்தி இருக்கோம். ஒரு 100 பேர் இருக்கான்னா 100 பேரும் பிரபத்தி பண்ணிடுவாளா? இல்லையே, இல்லையா? ஆனா பெருமாள் இப்படி செலக்ட் பண்றாம இருக்க தன் வஸ்துவை. எவனொருக்கு சிவன் நாராயணனுடைய பக்தி இல்லையோ அவனை பெருமாள் தள்ளிடுவான் வெளியில. குப்பை காடா இருக்கும், கண்ட இடத்துல சாப்பிடுவான், கண்ட ஸ்திரீல உல்லாசமா இருப்பான். ஆனா பெருமாளை மறக்க மாட்டான். அப்படி ஒரு குரூப் இருக்கு. அதுக்கு பெருமாள் பரவாயில்லடா, என்ன நீ மறக்கலை, எத்தனை தப்புன்னு என்னையா தப்புண்டு உண்டானதுக்கு உனக்கு கர்மா அது, ஆனா என்ன நீ மறக்கலே இல்ல, உனக்கு நான் கை கொடுக்குறேன்னு பெருமாள் அவளை மெதுவாக இழுத்துன்னு வருவான். எத்தனையோ பேர் ஆசிரமத்துல தெரியும், மடத்துலயும் சரி, எத்தனையோ சம்பிரதாயம் என்ன வேட்டி லுங்கி கட்டிக்கிறவா நிறைய பேர் தெரியும் சுவாமி எனக்கு. அவளெல்லாம் வேட்டி கட்டிக்க வச்சு திருவிட்டுக்கு வச்சு சமாஷ்ட பண்ணி அதை பண்ணி வச்சு கொண்டு வரான். யாருன்னா 10 சிவஷ்ணுவாளை பாக்குறான், கூட இருக்கிறவாளை என்னமோ வித்தியாசமா போறாளேன்னு பாக்குறான். ஓ நம்மளும் இப்படி பண்ணும் போது நல்ல நல்ல வம்சத்தை நம்ம வந்திருக்கோம் சொல்லிட்டு அவனும் ஸ்லோவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே வந்து பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த ஆச்சாரனுக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆயிடுவாவா. அவ வந்து ட்ரஸ்ட் அந்த போர்டு மெம்பரை கூட ஆயிடுவா அந்த ஆசிரமத்திலயோ மடத்துலயோ. நிறைய பேர் அப்படி எனக்கு தெரியும். இது எல்லாம் யார் பண்றது சுவாமினா, முந்திலையாம் தேசிகிறத முன்னே சேர்க்கிறது யாரு அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் தானே. உங்காத்து சாலக்கிராமமூர்த்தி அவன் பண்ணாத அனுகிரகத்தை திபுதேச எம்பெருமான் பண்ணிடுவானா, அவன் தான் இவன் தான். எங்க அலட்சபாச்சா மன்னாடி சுவாமி சொல்வேயே, நீ நினைச்சிருக்க பரவாசன் அங்க இருக்கான்டா, உங்க ஆத்து சாலகிராமத்திலயும் இருக்கான் அவன் தான். எம்பெருமானுடைய விகாரங்களும் அவனுடைய சக்தியும் வந்து பரவாசேவன் என்ன சக்தியோ அதே சக்தியை நம்ம சாலக்கிராமமூர்த்திக்கு இருக்கு. நம்ம அவரை புரிஞ்சுக்கல, என்னுடைய ஆறாவதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து பொட்டியில வந்து உக்காந்துருக்கான். வாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பால் கூட அம்சே பண்ணாம கண்டை சேவிக்காம நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் பொட்டியை திறந்த பண்ண அனுக்கிறத கொட்ட போறான்டா அவன் அப்படின்னு பெருமாள் காத்துட்டு இருக்கான். எப்ப இவன் பொட்டியை திறப்பான், எப்ப எனக்கு இந்த பழத்தை காட்டுற ரெண்டு தோசை எப்படி திருவடியில போடான்னு காத்துட்டு இருக்கான். சில பேர் அதை புரிஞ்சுட்டு பண்றா, சில பேர் அதை லைஃப் டைத்துக்கு புரியாமே போயிடுறது. சில பேர் ஐயா எத்தனையோ பேர் அதுல அடியன் வந்து தேவபுரம் அந்த பாராயணத்துக்கு போகும்போது ஆமா ஏதோ ஒரு பொட்டி வச்சிருக்கா உள்ள, எங்க பாட்டி வச்சிருந்தது என்னன்னு தெரியல, ஒரு கல்லா இருக்கு, அது எனக்கு உபயோகப்பட எடுத்துன்னு போகும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா நான் பார்த்திருக்கேன். அது கடைசியில எந்த பிரகஸ்பதியோ அவாத்துக்கு போயிடும், அது அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு அந்த பெருமான் அவாத்துக்கு போய் சேர்ந்துட்டார். அந்த மாதிரி முன்னிலையாம் தேசிகிறத முன்னே சேர்த்து என்பதானது யார் சேர்க்கிறா, நம்ம வச்சுட்டு BMW காரா கொண்டு ஆசிரமத்தை சேர்க்கிறது, மடத்தை கொண்டு நிசமத்தினுடைய கொண்டு சேர்க்கறது இல்ல. பெருமாள் கூடவே பாதுகாதேவி கூடவே கூட்டும் போறா, என் குழந்தை என் சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் நிசுமன் கூடவே கூட்டும் போற சுவாமி. முன்னிலையாம் தேசிகிறத முன்னே சேர்த்து அந்த ஆச்சாரியாளுடைய அந்த ஆசிரமும் அடமும் கிடைச்சு இப்ப என்ன இவன் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்க போறான். சரணாகதி பண்ணிக்க போகும்போது மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி அப்படிங்கிற மந்திரம் என்ன மந்திரமா, 3 மந்திரம் இங்கு சொல்லுவதற்கு இல்லை இந்த உபன்யாசத்துல. அவ ஆச்சாராட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது திருமந்திரம் ஜெயம் சரமஸ்லோகம் பொதுவான பேர் சொல்லிட்டனுடைய விஷயார்த்தத்தை அவள்கிட்ட அதிகரிக்க வேண்டியது, ஆச்சாராட்ட அதிகரிக்க வேண்டியது. அந்த வழியும் காட்டி இது தாண்டா நீ உய்யும் வகை, இந்த வழிய பிடிச்சுக்கோ பெருமாள் திருப்படி உனக்கு சாஸ்வதமாயிடும் சொன்னார். வழியும் காட்டி மந்திரமும் மந்திரத்தின் வழி மந்திரத்தை சொன்னார். மந்திரம் எதை சொல்றதுன்னு சொல்றார், மந்திரத்தோட அர்த்தம் என்ன சொன்னார், மந்திரத்தை கத்துனாலி எங்க போலான்னு காட்டுறார். வழிப்படுத்தி வானையற்றினா, வழிப்படுத்துறது என்ன, சரணாகதி பண்ண தலையை குனிஞ்சு சேவிடானி. வசிஷ்டராலே பிரம்ம ரிஷி பட்ட வேணா விஸ்வாமத்து தலை குனிஞ்சாதான் முடியும். வழிப்படுத்தி வானையற்றி அப்படின்னு சொன்ன ஸ்ரீ சடகோபன் வேணும்னா தலையை குனிஞ்சாதான் முடியும். தலையை ரொம்ப சிக்கா இருக்கு சாமி, ஒரே ஈரும் பேனு இருக்கு அப்படின்னா அமட்டக்கிட்ட தலையை குனிஞ்சாதான் தள்ள இருக்கிற கெட்ட வசதி எல்லாம் வெளில போகும் இல்லையா. அப்போ அதுக்கே இன்னொருத்தர்கிட்ட தலைகுனி விட வேண்டியதா இருக்கு. நாவிதன் கிட்டக்க இந்த ஜீவனை கடத்தேத்துறானு பெருமாள் எத்தனையோ கங்கேச்சு அவன் திருவடி நம்ம கிடைச்சிருக்கு ஆச்சாரியாலே. அப்ப அவனை தாளும் தடக்கையும் கூப்பிய நமஸ்காரங்கள் பண்ண வேண்டுமா வேணாமா, பண்ணணும் இல்லையா. அதற்கு உபகாரம் பண்ணுவதா நம்ம ஆச்சாரியால் பண்றா. மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி சரணாகதி பண்ணு. பாஷ்டிகாரர் சாதனாத்தியாயத்துல சொன்னதை காட்டுறாருங்க அழகா, ஒரு வருட காட்டுறாரு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. வழிப்படுத்துது என்ன, அந்த சரணாகதி ரூபமா போனாதான் அபிச்சுன்னமான அந்த வீதி வழியா போய் நம்ம அந்தராதி மேல போய் பெருமாளத்தை அடைய முடியும். வானேற்றின்னு சொன்னார். வான் ஏறுதல்னா என்ன சுவாமி, ஜீவன் வந்து இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு எம்பெருமானாகிய அந்த அந்தவிழா பேரின்பத்தில் இருக்கக்கூடியதான் பரவாசேவனை போய் அடையிறதுதான் வானேறுதல். வானேறுதல் போய் நம்ம அப்படியே நினைச்சா போயிடுமா, இந்த சரீரத்தை விட்டு போயிட்டு ஜீவன் போயிடுத்து சரீரம் அழிஞ்சு போச்சு எரிஞ்சுட்டா சுவாமி அது மாட்டி கிளம்பிடுவான்னா முடியாது. இதுல இங்கேருந்து பிரிக்கிறதே பெருமாள் பிரிக்கிறான். அந்த பரமபத சமாத்த சுவாமி தேசிகன் 18 வாசலத்துல சாய்கிற ஒரு படிப்படியா ஜீவன் எப்படி பெருமாள் கொண்டு போய் சேர்க்கிறான்ட்டு. அப்பயும் இந்த ஹார்தன் என்று சொல்லவையாக நம்ம மனசுல இருக்கக்கூடியதான அந்த ஹிருதயத்துல வசிப்பவன் எவனோ அவனுக்கு ஹார்தன் திருநாமம். அதுக்குள்ள அந்தர்யாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை தலைகிரன் தான் பார்க்க முடியாது இந்த கலியுகத்துல. அதனாலதான் அவனை பார்க்க முடியாதுரா. அதனால சிந்தனைக்கு இனியான் யாருன்னா என் மனசுல ஹார்தன் ஒருத்தர் இருக்கான், அவனை நான் நினைச்சு இன்பம் அடைய முடியும். எனக்கு தேவநாதனை பிடிக்குன்னா அவன் திரும்பி நான் மனசுல நினைச்சுன்னு பண்ண முடியும். ஒருத்தருக்கு வரதனை பிடிக்குன்னா அவர் பண்ணலாம், ஒருத்தருக்கு நிருசிம்மன், ஒருத்தருக்கு பாதுகாதேவி, இப்படி அவாவாளுக்கு பிரியமான சம்பிரதாய விரோதம் இல்லாத அந்த பெருமாளுடைய ஆகாரங்கள் இருக்கே, திருமணி சொரூபம் இருக்கே, அந்த சொரூபத்தை இவன் மனதில் நினைத்து தியானம் பண்ணா பெருமாள் ஒரு மாதிரி கிட்ட அப்படி ஒரு ரூபமா அப்படி விழுந்து ஆட்டுவார். எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கு திருதந்தாகரம் தேவபிரானுடை அப்படின்னார். எதிர வந்து நிக்கிறார் கிருஷ்ணன், ஜெய் மதுரகவி சொல்றார் பெருமாள், நீ வந்து நம்மாழ்வார பிடிச்சின்னு தொங்குறியப்பா, நான் தான் அவரை கொண்டு இங்க உட்காந்து வச்ச புள்ளிய மரத்துக்கிட்ட என்னடா நான் தான் அவர் தட்ச வஸ்து என்னை விட்டுட்டு அவரை போறேன், எனக்கு ஆச்சாரியன் போற சுவாமி நீ நகருன்னு வரான் நம்மாழ்வா பெருமாளை பார்த்து. திரிதந்தாகிலம்னா நம்மாருடைய இப்படி லெஃப்ட் ரைட் போயிட்டு போயிட்டு வந்தாரான், என்ன பாப்பான் பாப்பாண்டு. தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன, ஏ கரிய கிருஷ்ணனே நீ எதிரே கிருஷ்ணனே நீ ஈர வந்தான், எனக்கு தேவையில்லை, என்ன ஆச்சாரன நம்மாழ்வார் போரும் சுவாமியினார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் நம்மை வானேற்றி அடிமை கொள்ள, வானேற்றி பெருமாள் அடிமை கொண்டு வைகுண்டத்திலே நம்ம எப்பயுமே தாசபூதர்கள் ஆகிய முக்த கோஷ்டியில நம்ம கொண்டு சேர்க்க வச்சு, நம்ம தனியா போய் நிக்கிற நம்ம ஆச்சாரிய கோஷ்டியோட போறோம். மர்ஷியம் அடத்த சிஷ்யன்னா எங்க 46 45 ஆச்சாரால் மேல அங்க இருக்கா, 46 ஆச்சாரம் போறதுக்கு நமக்கு வழிகாட்டுறாரு, கீழே உட்காந்து எல்லா சிஷ்யாலையும் அனுப்புற மேல. அதே மாதிரி ஆசிர பரம்பரை இவ்வளவு ஆச்சாரியால் இருக்கு, அதுக்கு முன்னாடி தேசிகன் பாஷிகார சுவாமி நம்மாழ்வார், அதுக்கு மேல விஸ்வக்ஷேனர் எல்லாரும் அந்த கோட்டியுடைய வரிக்கின்ற நண்பரன் யாவரை என்று மறையதல் விரிக்கின்றதன் கொறிகொண்டான் வினையறையாதலின் நாம சொன்ன சுவாமி தேசிகன் சாரத்தை. அதே மாதிரி குருக்கள் குழாங்கள் குறைகடற்கு, குருக்கள் குழாங்கள் நம்ம ஆச்சாரிய கோட்டையினுடைய திருவடி கீழே நின்றுட்டு நாம் பெருமாளுக்கு வைகுண்டத்தை கைங்கரியம் பண்றோம்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திலே சார வாக்குது. அப்படிப்பட்ட வானிலை இருக்கக்கூடியதான தலைவன் யாருன்னா தந்தை என நின்றவன் சொன்னான். தந்தை எப்படி சுவாமி தந்தைன்னு சொல்றீங்களே, எனக்கு எங்க அப்பா சீனிவாசாச்சார் தானே, அவர் தானே அப்படின்னு சொல்லி எப்படி இல்லையே, இல்ல லோகத்துக்கு தந்தை சொன்னாருங்க, வைகுண்டத்துக்கு அவன் தந்தையோ அவன் தான் சிவன் நாராயணன் சொன்னார். தந்தை என்ன எந்த தந்தை தாம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி என்பதானது பெரியாழ்வார் வாக்கு இல்லையா. இவன் எப்படி இருக்கான், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லாம் இருக்கான். பாஷிகார் கத்தியத்துல எடுத்தாரு, மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவான சக்துதான் கொண்டு வந்தார் கத்தியத்துல. அப்படி இவன் தான் தந்தை, நமக்கு மட்டும் தந்தை இல்ல, நித்தமுத்தா கோஷ்டிக்கும் தந்தை, சகல ஜீவராசிக்கும் சேத்தனா அச்சேதன வஸ்து அத்தனைத்துக்கும் அந்த சீவன் நாராயண் ஒருவனே தந்தையாயிருக்கான். அவன் தனித்திருமாலாயிருக்கான்னு சொன்ன, என்னன்னா அவனுக்கு சமமான பரவஸ்துலோகத்துல எதுவும் உயர்நலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதுரிலாம் அருளினன், அவன் அயர்வரு அவர்கள் அதிபதி, அவன் துயரடி சொடரடி தொழுதடன் மனனி என்பதானது திருவாமிழி முதல் பாசுரம். அவனுக்கு ஒப்பானவனோ அவனுக்கு ஈக்குவலா வர எந்த மூர்த்தியோ லோகத்துல கிடையாது, அவன் ஒருவன் தான். வாசுதேவன் பிரத்யுப்னன் அனிருத்தன் இவாள்லாம் இருக்காள சுவாமின்னா அது எல்லாமே பெருமாளுடைய 4 ஆகாரங்கள், இவாளும் பரவாசுதேவன் தான் அந்த இடத்துல. அதனாலே தந்தையன் என்ற தனி திருமாலாய் பிராட்டி சகிதனாய் என்றுமே அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் என்றும்படியும் அகலகில்லேன் என்றையும் அலர்மேல் மங்கி ஒருபாக இருக்கக்கூடியதான பெருமாள் தான் வைகுண்டத்துல இருக்கான். அப்படிப்பட்ட திருமாலுடைய திருத்தாள்களிலே தழுபறையின் திருவடியிலே தேநேரும் அந்த துழாய் மாலை எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான அந்த திருவடியில தலை வைப்பதற்கு உண்டான உபாயத்தை யார் நமக்கு காற்றா, வழியை யார் காற்றா, அதுக்கு உபகாரம் யார் பண்ணா சுவாமின்னா சடகோபன் அருளினாலே, சுவாமி நம்மாழ்வாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே அவர் காட்டும் வழியாலே நாம் இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுடைய சகல லோகத்துக்கும் அதிபதியானவன் எவனொருவன் நிசும்மாவதாரம் பண்ணானோ, எவனொருவன் சின்ன பிள்ளையாய் வாமனனாய் வந்து திருவிக்னாய் லோகத்தை அளந்தானோ, எவனொருவன் வராகவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் அந்த துயமந்திரத்தை பிராட்டியின் மூலமாக நமக்கு கொடுத்தானோ, எவன் ஒருவன் கானகம் முழுக்கம் நடந்து 14 ஆண்டுகள் சென்று போய் ராவண வதம் பண்ணி ராமன் 11000 வருஷம் இந்த லோகத்தை ஆண்டானோ, எவன் ஒருவன் பாலகிருஷ்ணனாய் வந்து சகடாசுர வதம் பண்ணி சகடாசுர தாடனே விகுப்தம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திர சஞ்சார பத்திர சாய்ச்சர் சொன்னார். அந்த திருவடியாகிய சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமை சொல்ற தேசிகன் அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, ஏ கிருஷ்ணா உன் திருவடியானது ரொம்ப பஞ்ச திருவடிப்பா, அம்மா உன்னை தொட்டுல விட்டுருக்கா. சகடாசுரன் அந்த கம்சன் அமைச்ச அசுரன் வந்து வேகமா அந்த சக்கர ரூபத்தை வந்துட்டு இருக்கானப்பா. அப்படி வந்து உன் மேல முட்டிட்டான்னா அந்த திருவடியை நத்துக்காரதுப்பா, உன்னையே சம்ஹாரம் பண்ணிடுமேன்னு சொல்லிட்டு பெருமாள் ரிவர்ஸ் பண்றார். இங்கே சகடாசுரம் வரா, என் கையை கவனிச்சா தெரியும் வீடியோல, வேகமாக சகடாசுரம் வந்துட்டு இருக்கான். பெருமாள் இப்படி பொறுத்துள்ள பெருமாள் ஆடின்னு இருக்கான். பெருமாள் திருவடியில தட்டின சகடாசுரம் போயிட்டான்னு சொல்றோம். தேசிகனுடைய பாசுரம் பாதுகாசாஸ்திர பாசுரத்துக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு அந்த இடத்துல அவன் வேகமா வந்தான், இவன் பெருமாள் அடிச்சுக்க போனான்னு குட்டி பாதுகாப்பை தடுத்துதான் சகடாசுரன். அப்போ பாதுகை மேல பட்டு போட்டு இவன் போயிட்டான் இந்த பக்கம். அப்போ நான் மட்டும் இல்லைன்னா ஏ கிருஷ்ணான்னு தேசிகன் சொல்ற, இந்த பாதுகாதையை மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா அவன் வந்து மோதினம் மோதுக்கு உன்னுடைய திருவடி என்ன ஆகும். தளிபுறையின் திருவடி தாமரை மலர் போன்ற திருவடிப்பா, பெரிய கிருஷ்ணனா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தூளியில தோக்குற கிருஷ்ணனாச்சேப்பா, தொட்டுல விட்டுருக்கா ஒண்ணு பிராட்டி. அப்படிப்பட்ட திருவடிக்கு ஹானி இல்லாமல் காப்பது யாருன்னு கேட்டா சாட்சாத்து சுவாமி நம்மாழ்வார் காப்ப பாதுகாதேவி காப்பாத்தினான்னு சொன்னார். அப்ப பாதுகையா இருப்பது சுவாமி நம்மாழ்வார் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரோட எம்பெருமான் திருவடியில எப்பொழுதுமே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரமாகி இருக்கக்கூடியதான அந்த பாதுகை இருக்கே அவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த விழா பேரின்ப வீட்டை அறிந்து எப்பயுமே ஆச்சார அனுகிரகத்தோடு அங்கு போய் சேர்ந்து பெருமாளவருக்கு நல்வழி கொடுத்து எப்பயுமே ஞானத்தை கொடுத்து ஞானத்தை விகாசம் பண்ண வச்சு நம்முடைய ஆழ்வாருடைய கோட்டியிலேயும் ஆச்சாரிய கோட்டியிலேயும் திருவடிக்கு கீழே நின்று அந்த அந்தவிழா பேரின்பத்திலே கங்கிரம் பண்ணுவதான பாக்கியத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுக்கு எல்லாம் காரணம் என்ன? சரணாகதி பண்ணு என்று கிருஷ்ணன் கீதையிலே சொன்னான். கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாய் சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்திலே பிரதமாச்சாரியாய் அவதாரம் பண்ணி நமக்கு எல்லாம் அந்த 5 இடத்த திருவாய்மலை சரணாகதி பண்ணுக்கு அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நின் சரணல்லா சரணில்லை என்பதாக நிறைய பாசுரங்களை சொல்லிட்டு வந்தேன். சுவாமி நம்மாழ்வார் தானும் பக்தியோக நிஷ்டராய் இருந்தாலும் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மலை பெருமாளை சரணாகதி பண்ற எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு சுவாமி. இன்னைக்கு திருச்செந்தூரத்து ஒரு வாசம் செய்யும் போது சட்டுன்னு ஞாபகம் வந்து சொல்லாமே அப்படின்ட்டு பிறப்பினோடு பேரிடர் துளிக்கல் என்று நீங்க மகது இறப்ப வைத்த ஞான நீசரை கரைக்கூட இருக்குமா. நம்ம எல்லாம் ஞான நீசர்கள், ஞானம் இல்லாத சைபர். ஏதோ ஞானம் இருக்குன்னா ஒரு இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பேச தெரியும் சுவாமி, அவ்வளவுதான் சுவாமி. வாட்ஸ்அப் எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டா எனக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு ஏதோ பெருமாள் இன்னைக்கோ ஒரு சூத்திரம் போட்டு வச்சிருக்கோம், அது இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் வெளில தெரிஞ்சிருக்கு. நாட்டது சுவாமி சொல்லுவார் சில சமயங்கள்ல, டேய் இந்த வஸ்துவெல்லாம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கியா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இன்னைக்கு பெருமாள் அதை வெளிக்கொணர்றான்னு. 10 தலை நாகம் 1000 தலை சர்பம் இருந்ததுன்னு சொல்றாளே இல்லை, இப்ப நம்ம கண்ணில் அது படலை, ஆனா எங்கேயோ இருக்கு, அது எப்ப வெளிப்படுமோ அப்ப வெளிப்படும் அது அப்படின்னு சொன்னேன். அப்போ இப்பட்டா உண்டான ஞானத்தை கொடுத்து எல்லாம் நமக்கு எல்லாம் பரிபூர்ணமான பாருங்கோ அந்தவிழா பேரின்பத்தை அறிக்கிறான், அடியாமை தாசபூதராக்கிறான், அறிவுடனை என்றும் காக்கிறான். முந்தவெளியிலிருந்து பெருமாள் ஒழிச்சு கட்டுறார், ஆச்சாரியன்ட்ட போய் பெருமாள் முன் தேசிகராகிய ஆச்சாரியன்ட்ட போய் சேர்க்கிறார், மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார், வழியை காட்டி கொடுக்கிறார், வழிபடுத்துறார், வானேற்றார், பெருமாள் அடிமை கொள்றார். அப்ப நமக்கு எல்லாம் இதை செய்வது யார்? நம் தந்தையாக பெருமாள் செய்கிறான். தனித்திருமாளாயிருக்கான், திருமகளோடு சேர்ந்த திருமாலாயிருக்கான். அவன் திருவடைய தலை வைக்கும் பாக்கியத்தை கொடு. இப்ப பாருங்கோ பாசுரம் ஒண்ணுதான், ஆனா வந்து 10 விதமான உபகாரங்கள் பெருமாள் பண்றான். இது பாசுரத்தால தெரிஞ்ச உபகாரம் மட்டும் 10 சுவாமி, தெரியாதது 1 கோடி, எத்தனையோ கோடி கோடியா இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. பெருமாள் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான் இல்லையா, ஒவ்வொரு க்ஷணமும் காப்பாத்துறான். இந்த உபன்யாசத்தை நீ கேட்கணும்னு பெருமாள் நமக்கு எழுதப்பட்ட விதி. ஆழ்வாரை பத்தி பேச வேண்டியது இது ஒரு அனுகிரகமா இல்லையா சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் என்ற ஒரு விஷயத்தை பெருமாள் கொடுத்துங்க, இதன் மூலம் 10 பகவதால் ஆழ்வாரை பத்தியும் தேசிகனை பத்தியும் கேட்கிறாளே, அந்த காது என்ன பாக்கியம் இருக்கு. காது செவிடாக வச்சிருக்கான பெருமாள், இது கேட்கும்படியான பாக்கியம். இது ஒரு உபகாரம் இல்லையோ, இதை நான் நினைச்சு பார்க்க வேண்டாமோ? அப்படியானது இந்த சடகோபனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலே கிடைக்கிறது. ஏன்னா சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழி திருநாளாகிய ராபத்தை முடிஞ்சு அந்த ஆழ்வார் திருவிட தொடர் என்று சொல்வாரே வைகுண்டம் போகும். அப்ப போய் பெருமாள் திருவிட தலையை வச்சு காட்டுவோம். அப்படின்னா ஆழ்வார் ஏழை கொண்டு போய் சூழ்விசம் மனைவியில் முனியநான்வன் திருவாமிக்கு 20 பாசுரங்கள் சேவிச்சு பெருமாள்கிட்ட திருவோலக்கத்துல கொண்டு எழுதி பிராட்டி மாருடைய பெருமாள் நாகபட்டினத்தை எழுதி இருக்கும்போது ஆழ்வார் அப்படியே கவுத்து பெருமாள் சிரசு திருவடியிலே ஆழ்வாருடைய சிரசு படியும்படியாக அங்க சாத்தி ஃபுல்லா அப்படியே எல்லாரும் சேவிச்சிருப்பாங்க. திருவிட தொடர் திருத்துறையை போட்டு மூடிடுவா. அப்புறம் லோகத்துக்கு ஆழ்வார் சரணாகதி மார்க்கத்தை உபதேசம் பண்ண வேண்டும், ஒரு ஆச்சாரியன் வேண்டும் என்று வெளியிலிருந்து அந்த பக்தர்கள் பிரார்த்திக்கும் போது திருப்பி ஆழ்வாரை ஏழை பண்ணி யதாஸ்தானத்தை ஏழை பண்ணுவாங்க. அப்போ ஆழ்வாருடைய பேரை சொல்லும்படியான அவருடைய திருநாமத்தை பஜிக்கும்படியான கண்ணன் சுரத்தாமல் செலுத்தி கொண்டு வருவான். அப்போ இந்த ஆழ்வார் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி காட்டுற. என்னன்னா அவ சிரசை வச்சு காட்டுற, டேய் பெருமாள் திருவிட கொஞ்சம் தலைய வை, பெருமாள் திருவடி அதுக்கு தாண்டா இருக்கு, அதனால்தான் பார்த்தா திருவடி முக்கியம்னு காட்டினா எப்படின்னா மாம் ஏக்கம் சரணம் பிரஜன் பெருமாள் கை இப்படி வச்சு காட்டுற. நீ பாத்துக்கலாம், நீங்க திருவிண்ண பெருமாள் திருப்பதி எல்லாம் பெருமாள் இப்படி கை வச்சுட்டு என்ன, டேய் திருவடியை கவனிடா அப்படி. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க, இன்னைக்கு பெருமாளுக்கு ஆயனார் சாத்துப்படி, எங்க தேவநாத பெருமாளுக்கு ஆயனார்னா ஒரு பசுமாடு பின்னாடி இருக்கும், முன்னாடி சின்ன ஒரு மாடு இருக்கும், வெள்ளியில பண்ணியிருப்பாங்க. பெருமாள் கையில இடுப்புல புல்லாங்குழல மாணிக்கப்பட்ட சாத்தின் தையல்ல பின்னாடி ஜடநாக சாத்தின்ற பேர், மேல மயில் துயிலி சாத்தின்ற பேர் பெருமாள். அந்த அந்த சன்னிவேசத்தை பார்க்கும்போது அந்த பெரிய மாடு நாக்கால பெருமாள் தோடு நக்கிற மாதிரி ஒரு அந்த அப்படியே நாக்கு என்ன பண்ணும், அந்த வெள்ளி மாட்டுக்கு பெரிய மாடு இவ்வளவு பெருசு இருக்கும், பெருமாள் அப்படி சுத்தி அணைச்சின்னு அதை பத்தின அந்த கை போட்டுன்னு வருவே பெருமாள், இந்த பக்கம் மயில் பேலியும் வச்சுட்டு. அப்போ அந்த நாக்க பெருமாள் தோடு நக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுக்கும். எதிரேந்து ஒரு அந்த சின்ன கண்ணுக்குட்டி, அந்த மாடோட கண்ணுக்குட்டி இப்படி பெருமாளை பார்க்கும். அது ஒரு தாற்பர்யாத்த விஷயம் இருக்கு. என்னன்னா இது தேர்வந்தூர்ல அந்த சீன் இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா அந்த பெரிய மாடு நமக்கு போக்கிய வஸ்து எதுவும் தன் நாக்கால் பெருமாள் திருவிட நக்கி காட்டுறதான், இவதுதான் நமக்கு போக்கிய வஸ்து, இங்கதான் தேனு இருக்குன்னு காட்டுறது. அப்போ அந்த எல்லா ஜீவாத்மாவைய பசுமாடும் அந்த பெருமாள் திருவடிய பார்க்கறது. அதை புரிஞ்சிருந்த சின்ன மாடு பெருமாளை சரணம் என்று பெருமாளை பார்க்கும்படியானது, அந்த சின்ன மாடானது இவ கழுத்து தூக்கின்னு இருக்கும் பெருமாளை பார்க்குற மாதிரி, இப்படி எனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேயான்னு சொல்ற மாதிரி அந்த ஸ்தித்திலே நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த அசீனை பார்க்கும்போது இந்த பாசுரத்தை அன்னையப்பட்டு சொல்லணும்னு நீ மனசுல மத்தியானமே பட்டுது. சரி பெருமாள் ஏதோ ரெண்டு வார்த்தை அதை சேர்த்து சொல்லும்படியான ஒரு சின்ன சாதுரியத்தை கொடுத்தான் பெருமாள் எனக்கு இன்னைக்கு. அதனால இந்த விஷயத்தை இன்னைக்கு பகவதாட்ட பகிர்ந்துக்க முடிச்சு. இந்த தினத்துல கொஞ்சம் உபன்யாசம் லேட்டா, ஏதோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்தது, அதனால பாகவதால் அந்த ஆர்கனைசர் சார்பாகவும் அப்படி சமாபனம் பண்ணிக்கிறேன். இன்னைய தினத்துல இந்த அந்தவிழா பேருண்மை பாசுரமான இதுக்கு நிறைய பெரிய காலட்சேப அதிகாரிகள்லாம் ரொம்ப நிறையா சொல்லுவா. நான் அடியன் சொன்னது பெருமாள் எப்படி மகோபாரம் பண்ணணும் அது மாதிரி நம்ம ஆச்சாரியால் பண்ணுவா, எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த விஷயத்தை பாகவதாட்டை இன்னைக்கு பகிர்ந்துக்கிறேன். நம்ம ஞான நீசர்களை பெருமாள் நல்ல பரிபூர்ண ஞான முடிவினால் ஆக்குகின்றான். அதுக்கு சுவாமி நம்மாழ்வாருடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே ஒவ்வொரு ஜீவாத்மாம் இந்த லோகத்திலே எவனொருவன் பெருமாள சீமன் நாராயணன் தெரிஞ்சின்றானோ பிரபத்தி அனுஷ்டித்தானோ அவன் என்னன்னா நம்மாரோட பரிபூர்ண அனுகிரகத்தாலே அந்த எம்பெருமான் திருவடியை அடைகின்றதான பாக்கியத்தை பெறுகிறீர்கள் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்திரிய போக்கா இன்றைக்கு இருக்கு. கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதேவேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.